முதலீடுகளை ஈட்டுவதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று இரவு அமெரிக்க பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் முதலீட்டாளர்களை சந்திப்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று இரவு 10 மணிக்கு விமானம் மூலம் சென்னையிலிருந்து அமெரிக்கா புறப்படுகிறார். அமெரிக்காவில் மொத்தம் 17 நாட்கள் தங்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். உயர்தர வேலைவாய்ப்பு மற்றும் உயர்தர முதலீடு ஆகியவையே இந்த பயணத்தின் நோக்கம் என தமிழ்நாடு தொழில்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் செப்டம்பர் 2 வரை சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள உலகின் முன்னணி நிறுவனங்களின் பிரதிநிதிகளை சந்தித்து பேசுகிறார். அதோடு வரும் 29 சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெறும் இன்வெஸ்டர் கான்கிளேவ் என்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் பங்கேற்று உரை நிகழ்த்துகிறார். அப்போது தமிழகத்தில் தொழில் தொடங்க வரும்படி உலக பெரும் நிறுவனங்களுக்கு அவர் அழைப்பு விடுப்பார். 17 நாட்கள் அமெரிக்க பயணத்தை நிறைவு செய்துவிட்டு செப்டம்பர் 12 முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை திரும்புவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.